ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் நியூசிலாந்து அணிக்கும் இடையான ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதற்கு முன்னதாக பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து பயிற்சி ஆட்டங்களில் ரெண்டு அணி வீரர்களுமே வந்து ஈடுபட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் வந்து நியூசிலாந்து வந்து செம்ம உற்சாகத்தோடு வந்து ஆடிட்டுருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கேம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டை வந்து அவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஒரு 36 வருஷத்துக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம். ஸோ இதெல்லாம் வந்து நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க நியூசிலாந்து வந்து இந்திய மண்ணில் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு. இந்த தொடருக்கு முன்பாக வந்து வில்லியம்சன் கூட வந்து பேசும்பொழுது என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியாவை இந்திய மண்ணில் வீழ்த்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், நாங்கள் வந்து ட்ரா பண்ண தான் வந்து ட்ரை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி வில்லியம்சன் வந்து சொல்லியிருந்தார். ஆனால் வந்து ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா வேறு மாதிரி அமைஞ்சிருச்சு. நம்ம மலை வந்து குறுக்கிட்டதுனால வந்து மொத்த போட்டியுமே வந்து மாறி போயிடுச்சு. ஒருவேளை மலை குறுக்கிடாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்தியா வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கவும், அதேமாதிரி இந்தியா ஜெயிப்பதற்குமான வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும். மலை குறுக்கிட்டதுனால பிச்சை வந்து ரோஹித் சர்மா கணிச்சது தவறாக போயிடுச்சு. ரோஹித் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆனால் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆட செலக்ட் பண்ணார். ஆனால் வந்து 46 பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் ஆகி பெரிய ஒரு அதிர்ச்சியை இந்திய வீரர்கள் கொடுத்துருப்பாங்க. அடுத்த அந்த நியூசிலாந்து வந்து ஒரு 400 வந்து ரன்கள் வந்து சேர்த்து ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அடிச்சு பிடிச்சி வந்து ரொம்ப சூப்பராக ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் போவதற்கான ரேஸில் வந்து நியூசிலாந்து கிடையவே கிடையாது. ஆனால் வந்து இந்தியாவை ஜெயித்ததன் மூலமாக பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அந்த ரேஸில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இந்தியா வந்து ஃபைனல் போவதற்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இனிமேல் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய கேம்ஸில் வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைனல் வந்து போக முடியும். முதல்ல வந்து இந்த ரெண்டாவது டெஸ்ட்டு மற்றும் 3வது டெஸ்ட்டு இது ரெண்டுலேயும் வந்து ஜெயிச்சே ஆகணும். அந்த மாதிரி சூழலில் வந்து ஒரு நாள் பயிற்சி ஆட்டம் வந்து நடந்திருக்கு. அதில் வந்து நம்ம இந்திய வீரர்கள் வந்து அந்த ஒரு நாள் முழுக்க நம்ம ஆட்களே வந்து பேட்டிங் பிடிச்சி பிரித்து மேஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். 502 வந்து ஒரு நாள்லேயே பார்த்தீங்கன்னா வந்து குவிச்சிருக்காங்க. அதில் வந்து இந்த அளவுக்கு இந்தியா 502 குவிப்பதற்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா மற்றும் நம்ம ரிஷப் பந்த், இவங்க ரெண்டு பேரும் தான். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சதம் வந்து அடிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் வந்து ஆடிருக்காங்க. அதில் வந்து அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ரிஷப் பந்த் பார்த்தீங்கன்னா 40 வந்து 102 வந்து சேர்த்திருக்காரு. அதிவேகமாக வந்து சதம் அடித்து அசத்திருக்காரு. 102 வந்து அவர் வந்து அவுட் ஆகிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா, அவர் வந்து 174 சேர்த்து ரோஹித் சர்மா வந்து அவுட் ஆகிருப்பார். ஸோ இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 50 வந்து அடிச்சிட்டாங்க. இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா நங்கூரம் மாதிரி வந்து பொறுமையாக அண்ணா விராட் கோலி வந்து 98 வந்து சேர்த்திருப்பார். அவர் வந்து சதம் அடிக்க முடியலை. சதம் அடிப்பதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா போட்டியை வந்து முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த கேமில் பார்த்தீங்கன்னா சுமன் கில் வந்து அரை சதம் வந்து அடிச்சிருப்பார். அவர் வந்து காயத்தினால வந்து முதல் டெஸ்ட் போட்டியில் வந்து ஆடலை. ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் ஆடுவதற்கு வந்து தயார் நிலையில் வந்திருக்காரு. இந்த போட்டியில் வந்து சர்ஃப்ராஸ் கான் வந்து ஆடலை. ஸோ மற்ற பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக வந்து 20-30 அப்படின்னு வந்து ரன்கள் வந்து சேர்த்திருப்பாங்க. 502 பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி வந்து 4 வந்து இழந்து அந்த ஆட்டம் வந்து முடிஞ்சிருக்கும். நியூசிலாந்துக்கு வந்து வாய்ப்பே வந்து கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி பயிற்சி ஆட்டத்தில் ஒருவேளை இந்தியா வந்து அந்த ஒரு நாளாக டிக்ளேர் பண்ணாலோ இல்லை வந்து இந்தியா ஆல் அவுட் ஆனாலோ தான் நியூசிலாந்து வந்து பேட் பிடிக்க முடியும். பட் நியூசிலாந்து வீரர்களுக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பே கொடுக்காம இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் 500 சேர்த்து பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. நன்றி.